ஜார்க்கண்டில் 100 நாள் வேலை திட்ட முறைகேடு வழக்கில் நடத்தப்பட்ட சோதனையில் பெண் IAS அதிகாரி தொடர்புடைய இடத்தில் இருந்து கட்டுக்கட்டாக 18 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் கடந்த 2008 மற்றும் 2011 ஆண்டுக்கு இடையில் குந்தி மாவட்ட பொறியாளராக பணியாற்றிய ராம் பினோத் பிரசாத் சின்ஹா என்பவர் 100 நாள் வேலை திட்ட பணத்தில் முறைகேடு செய்ததாக புகார் இருந்தது. 18 கோடி ரூபாயை தனது தனிப்பட்ட வங்கிக் கணக்கிற்கு மாற்றியதாக கடந்த 2017 அவர் மீது வழக்கு பதியப்பட்டு 2018 கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் குந்தி மாவட்டத்தில் துணை ஆணையராக இருந்தவரும் தற்போதைய சுரங்கத்துறை செயலாளராக உள்ளவருமான பூஜா சிங்கால் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை நடத்தியுள்ளது. இதில் பூஜா சிங்காலின் பட்டய கணக்காளராக அறியப்படும் ஒருவரின் வீட்டில் இருந்து கட்டுக்கட்டாக 18 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. लगे हैं उसी एक एक कर इस बस में रखा जा रहा है, एक एक कर 7 बक्से यहाँ पर रखे ज्यादा की रकम आदि ने बरामद की है। 5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வழக்கில் திடீரென 4 மாநிலங்களில் 18 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியுள்ளது. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் சுரங்க குத்தகை முறைகேடு குற்றச்சாட்டை எதிர்கொண்டு வரும் சூழலில் சுரங்கத்துறை செயலாளர் தொடர்புடைய இடங்களில் இந்த அதிரடி சோதனை நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.